பாஜகவோட சிம்பல் பாப்புலரைஸ் ஆகும், ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும், நிறையா அண்ணாமலை அவரோட தலைமை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் எ ஷார்ட் வீடியோ ஆன் வை பிஜேபி அண்ணாமலை இஸ் கண்டெஸ்டிங் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு அலோன் அண்ட் ஹவு தி ஏடிஎம்கே ஹேஸ் ஹெல்ப்ட் த பிஜேபி ஆல்சோ டு க்ரோ. ஸோ சமீபத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை வந்து பிஜேபி தனியாக தான் போட்டியிட போகிறது அப்படின்னு. அதிமுக வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேராக சொல்லியிருக்காங்கன்னா வந்து அலையன்ஸ் வந்து உடையலை, பட் தனித்தனியாக வந்து நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிமுகவும் வந்து இப்போ பாஜகோட வளர்ச்சிக்கு உதவ போகுது, அதை தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த லாவண்யாவோட இதில் மரணத்தில் வந்து இப்போ சிபிஐ என்கொயரிக்கு ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டெஃபினட்டாக வந்து அது வந்து பாஜகவோட முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான். ஏன்னா அவரோட தந்தையாரே வந்து பொண்ணோட தந்தையாரே வந்து சிபிசிஐடி விசாரணை தான் கேட்டிருந்தார், பட் பாஜக வந்து தீர்மானமாக வந்து ஹைகோர்ட்டில் மனு கொடுத்து பிகாஸ் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்ன உடனே கரெக்டாக நீதிபதி கரெக்டாக இந்த பாயிண்ட் பண்ணி சிபிஐ என்கொயரிக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இல்லை வந்து திமுக அரசாங்கம் வந்து மறுநாள் போய் அப்பீலுக்கு போகாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் வந்து இது பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. சவுத் இந்தியாவில் வந்து நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்தோம்னா எதுலேயுமே வந்து நியூஸே வரல, கவனிச்சிங்கன்னா பாருங்கள் எந்த ஒரு திமுக ஆதரவு ஊடகத்துலேயும் சரி எதுலேயுமே வந்து இதை பற்றி நியூஸே காணும். ஸோ மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, பட் உண்மையை வந்து மறைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான், பட் ஒரு மாதிரிக்கு வந்து மறைக்க முடியாது, அது ஒரு இது இருக்குது. ஸோ அப்பீலுக்கு போகணும்னா அப்பீலுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டு தான் போயாகணும், சுப்ரீம் கோர்ட்டில் போனால் டெஃபினட்டாக வந்து ஆல்ரெடி வட இந்திய மீடியா எல்லாத்துலேயுமே வந்து நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு விளம்பரம் தான் தேவையில்லாத விளம்பரம் தான் கிடைக்கும் திமுகவுக்குன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க, அதனால் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ சிபிஐ என்கொயரி வந்து நடக்க போகிறது. ஸோ அதுவே வந்து ஒரு பாஜகவுக்கு வந்து ஒரு கிடைத்த முயற்சிக்கு வந்து ஒரு வெற்றி தான் தோணுது. பண்ணாமல் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா கடைசி வரைக்கும் போராடி வெற்றி பெற்று தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ப்ளஸ் பாயிண்ட் கேட்டால் அண்ணாமலை அவர்களுக்கு. அதே மாதிரி அதிமுகவும் வந்து தனித்தனியாக வந்து கண்டஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேண்டிய தொகுதியில் வந்து கொடுக்கல இவங்களுக்கு பாஜகவுக்கு, ஏன்னா அவங்க இப்போ அதிமுக வந்து ஒரு தர்மசங்கமாக நிலைமை தான் இருக்குதுன்னு தோணுது. பாஜக வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மைனாரி ஓட்டு கிடைக்காது, மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. வச்சுக்கிட்டாலும் வந்து பாஜகவோட மேனேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பட் நம்மளை பொறுத்தவரை வந்து மைனாரிட்டி ஓட்டு வந்து இஸ் ஆல்ரெடி வித் டிஎம்கே கூட்டணி தான். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை வந்து 11% வச்சுருக்காங்க கரெக்டாக. மைனாரிட்டி ஓட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து செக்யூராக இருக்குது திமுக கிட்ட. ஸோ அதிமுக வந்து இது மாதிரி பண்ணான்னா கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு நம்பிக்கை தானே வழியாக அது வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் வந்து தனியாக வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு, அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து உட்கட்சி பூசலாம் இருந்தால் கூட அதையும் வந்து வெளியே வந்து உள்ளடி வேலைலாம் வந்து இது பண்ணாமல் அவர் வந்து இப்போ வெற்றி கணியை வந்து பறித்து தரணும். இப்போ எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து யாரோ ஒருத்தர் வந்து போன தேர்தலில் பார்த்தா வந்து யாரோ ஒருத்தர் சும்மா வந்து பாஜக பேரை போட்டு பண்ணியிருக்காங்க, அவர் வந்து 2 ஓட்டை வாங்கியிருக்காரு. அதுக்கு வந்து பெரிய மீடியா வந்து பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை வந்து கெட்ட பேர் இது பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அது நடக்கலை. ஸோ அது மாதிரி டெஃபினட்டாக வந்து மீடியா வந்து இதில் வந்து தீர்மானமாக இருக்கும், எப்படியாவது வந்து அவர் மட்டம் தட்டலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன தோல்வி இருந்தால் கூட வந்து எப்படி வந்து பாஜக வந்து மட்டம் தட்டலாம் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருப்பாங்க. பட் அதையும் மீறி வந்து அவர் வந்து இப்போ வெற்றி பெற்று தரணும். அவருக்கு வந்து இது ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா இப்போ இதில் எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்றத்திலலாம் வந்து சந்திக்கணும், எவ்வளோ சீட்டு வந்து பேரம் பேசலாம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். டெஃபினட்டாக வந்து அதிமுக வந்து விட்டுறாது வந்து பாஜக. ஏன்னா வந்து சென்ட்ரலில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது ஹோல்டு வேணும். அடுத்த 5 வருஷம் வந்து அவங்க வந்து திமுக சமாளித்து ஆகணும். ஸோ 2 இடத்துலையுமே வந்து பதவி இல்லாமல் வந்து அவங்களால சமாளிக்க முடியாது. அதனால் வந்து நேரடியாக வந்து விரோதிக்க மாட்டாங்க பாஜக வந்து தோணுது. ஏன்னா வந்து எடப்பாடி ராமசாமி ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கைதான அரசியல் வாயு தான் அவர். அவர் வந்து ஈஸியாக வந்து மேலே விட்டுற மாட்டார் பாஜகவை. அதனால் மொரவர் வந்து அதிமுக ஓட்டு வந்து பாஜகவுக்கு வந்து பதவி இல்லாத போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மற்ற கட்சிகளுக்கு. நானும் பார்த்து நம்மளும் பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து அதிமுக கூட்டணியில் எதிர்காலத்தில் இருக்கும். பட் இது வந்து டெஃபினட்டாக அண்ணாமலை அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் அமைங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிற ஒரு கஷ்டமான இதில் ஜெயிச்சாதான் வந்து ஒரு தலைவர்ன்றத ஒரு நிரூபிக்க முடியும். ஆனால் இது வந்து தலைவர் நிரூபிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ். அது தனியாக நின்று ஜெயிச்சோட காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மாறலாம். சப்போஸ் தோத்தா வந்து மைனஸாக மாற சான்ஸ் இருக்குது.
பட் நம்ம பாசிட்டிவே பார்ப்போமே. அதனால் வந்து அவருக்கு டெஃபினட்டாக இதை வந்து ஒரு வெற்றிக்கணியை பறிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அண்ணாமலை அவர்களுக்கு. அதை மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லிட்டே முடிச்சுக்கிறோம். இதே ப்ராப்ளம் வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது. இப்போ பாஜக வந்து சிவசேனா வந்து சீனியர் பார்ட்னர் தான் வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தது. போன தேர்தலில் வந்து அட்லீஸ்ட் 2014 எலெக்ஷன் போது என்ன பண்ணாங்கன்னா, வந்து இதே அசம்பிளி எலெக்ஷனில் வந்து பாஜக வந்து எப்பவுமே 288 அசம்பிளி சீட்ஸ் இருக்கும், அதில் வந்து 120 என்ன கேட்டிருந்தாங்க பாஜக, இன்னும் ஒரு 10-15 கேட்டாங்கன்னு கேட்டாங்க. சிவசேனா வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னா கூட்டணி பேச்சு முறிஞ்சு போயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னாங்க. சரி வந்து பாஜக வந்து 288 சீட்டு நின்று நிறைய சீட்டு ஜெயிச்சு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் இது பாஜக. ஸோ அதை வந்து சிவசேனா வந்து வந்து இப்போ வந்து சிவசேனா சின்ன கட்சி ஆயிடுச்சு. அதில் என்ன அமித்ஷா வந்து அப்போ என்ன பாயிண்ட் பண்ணார்னா, வந்து நாங்கள் வந்து இத்தனைலாம் வந்து சிவசேனாக்கு வந்து ஜாதகம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், தனியாக நிற்கணும்னு போது தான் வந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சது அட்வான்டேஜ் தெரிஞ்சுன்னா, வந்து இது வரைக்கும் வந்து பாஜக நிற்கா தொகுதியிலே அப்போ நாங்கள் நின்றோம் நாங்கள் போய். ஸோ சிம்பிள் வந்து பாப்புலரைஸ் ஆயிடுச்சு. ஸோ தாமரை வந்து எல்லா இடத்துலையும் வந்து மறந்தது அப்போ அப்படின்னாரு. மாதிரி வந்து தமிழிசை சொன்ன மாதிரி தாமரை மறந்தே தீரும் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ எங்கெல்லாம் நிற்கலையோ அங்கே இப்போ புதுசாக நிற்க போகிற சீட்லேயும் வந்து தாமரையோட சிம்பிளை வந்து இவங்க பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாஜக ஒரு வாய்ப்பு தான் இது. பாப்புலரைசிங் சிம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால் இது எல்லா இடத்துல நின்னாலும் வந்து ஸோ தே கேன் பாப்புலரைஸ் சிம்பிள் அண்ட் கெட் மோர் ஓட்ஸ். ஓட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு என்னென்ன அதிமுகவும் வந்து காமிக்கலாம். ஸோ அது பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ணாமலைகளுக்கு வந்து ஒரு நல்ல தைரியமான முடிவை எடுத்திருக்காரு. நமக்கு வந்து அவருடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் கர்நாடக சிங்கம். அவர் இதுக்கு முந்தைய வந்து எஸ்பியாக இருந்தபோது கர்நாடகாவில் வந்து ஒரு ரவுடியை வந்து ஒரு போலீஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவரே நேராக போய் அவனை அற விட்டு அவங்கள வந்து போலீஸ் ரிலீஸ் பண்ணினார் அவர். ஸோ சிங்கம் தான் அவர், கர்நாடக சிங்கம் தான் அவர், தமிழ்நாட்டு சிங்கமாக வந்து மாற போகிறார் அவர். டெஃபினட்டாக சிம்மசுப்பணமாக இருக்க போகிறார் திமுகவுக்கு. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக வந்து எப்படி பண்ண போகிறாங்கிறது. ஒரு பெரிய சேலஞ்சு தான் இது. Hi friends, please wear your mask at all times. Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்